ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜூலை மாதம் 18ஆம் தேதியில் நடக்க இருக்கும் BE3254-EIE அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் மற்ற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அவசரமாக தேவைப்படுச்சுன்னா, ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஒரே வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வாங்க இப்போ இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இசி டிபார்ட்மெண்ட்ல வர BE3254 எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இது வந்து ரெண்டு வகையாக கொடுத்துருக்கேன். அதாவது லாஸ்ட் டே ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷினாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூனிட்லையும் ரெண்டு ரெண்டு கொஷினாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இதை பார்த்தலாம். இந்த சப்ஜெக்டில் யூனிட்னு பொறுத்தவரை 5 கொஷின் கொடுத்துருக்கோம். அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பர் யூனிட் சிஸ்டம், 3-phase டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மரில் வர அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல், EMF ஈக்குவேஷன், டெரிவேஷன், அதேமாதிரி அந்த ஹார்மோனிக்ஸ் அண்ட் இட்ஸ் டிஸ்டோஷன். ஸோ இந்த 5 கொஷின் நல்லா பார்த்துங்க. அதுலேயே முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 கொஷின் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதியில் அந்த 2 கொஷின் படிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 வந்து இந்த டிசி ஜென்ரேட்டர் அண்ட் டிசி மோட்டார், இதில் வர அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ், ஈக்குவேஷன், ஒர்க்கிங் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், இந்த 3 கொஷின் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் அப்படின்லாம் தெரிஞ்ச மாதிரி, 2 கொஷினே கூட தெரிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ சேஃப்டி என்ன பண்ணிங்கன்னா, சப்போஸ் கொஷின் டஃப்பாகிற டைமில் இந்த முக்கியமான கொஷின்ஸ் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த யூனிவர்சல் மோட்டார், அதேமாதிரி எக்ஸ்பிளைன் நெசசிட்டி ஆஃப் ஸ்டார்டர் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரிலாம் இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 வந்து 3-phase இண்டக்ஷன் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், ஆல்டர்னேட்டர், சின்க்ரோனஸ் மோட்டார், இந்த டாப்பிக்கில் இருக்கிற அந்த ஈக்குவேஷன் ஆகட்டும், பிரின்சிபல் ஆகட்டும், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆகட்டும், அதேமாதிரி இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்கோ ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. சப்போஸ் உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியலாம், அட்லீஸ்ட் இந்த 3 டாபிக் எதனா ஒரு 3 டாபிக் நல்லா பார்த்துங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபஸ்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் இந்த 5 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் குறிப்பாக இந்த டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆஸ்கிலோஸ்கோப், DSO சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த PMMC அண்ட் MI இன்ஸ்ட்ருமெண்ட், பெர்மனன்ட் மேக்னட் மூவிங் காயில், மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், CDPT, இந்த 3 கொஷினில் மேக்ஸிமம் ஒரு கொஷின் வந்துடும். சப்போஸ் கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கிற சமயத்தில் இந்த எக்ஸ்ட்ரா 2 கொஷின்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 5 கொஷின் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம்னா, எர்த்திங், அதில் வர அந்த மெத்தட்ஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் ஆகட்டும், ப்ரொடக்டிவ் டிவைஸ் ஆகட்டும், என்னெல்லாம் கொடுத்துருந்தோம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம், அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபர்ஸ்ட் எய்ட், அதேமாதிரி அந்த ஸ்விட்ச் ஃபியூசஸ் நல்லா பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் கொஷின் வந்து சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், அதில் வர அந்த ஒர்க்கிங் ஆகட்டும், டைப்ஸ் ஆகட்டும், அந்த டைப்ஸில் வந்து சில டைம் அந்த ரெண்டு ஏன்னா வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 கொஷின் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த யூனிட்லேருந்து கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கான லாஸ்ட் டே ஸ்டடிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்போ எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து படிக்கணும்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷின் அப்படின்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு தான் வந்து எக்ஸாம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி நாள் தான் எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா படிப்பீங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையும் 4-5 இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துட்டு நல்லா படிங்க. அதே இப்போ வந்து இன்றைக்கி தான் எக்ஸாம், பட் இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து படிக்கவே போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக வருமானு சொல்ல முடியாது. மேபி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எல்லாருமே படிச்சுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. ஆல்ரெடி கொடுத்த அந்த 4-5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தவங்க இந்த கடைசி டைமில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க அப்படியே ஷோ பண்ணுறேன், நல்லா பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தவரை இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரும் 3-phase டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 டிசி ஜென்ரேட்டரும், ப்ரெஸ்லெஸ் அண்ட் ஸ்டெப்பர் மோட்டார், இந்த கொஷின் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 3-phase இண்டக்ஷன் மோட்டாரும் ஆல்டர்னேட்டரும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆஸ்கிலோஸ்கோப், DSO சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த PMMC அண்ட் MI இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 எர்த்திங்கில் வர அந்த மெத்தட்ஸ், ஒர்க்கிங், ப்ரொடக்ட் டிவைஸ் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி செகண்டில் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துருக்கோம், நல்லா பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போவே அவசரமாக தேவைப்படுறங்க. ஆல்ரெடி இந்த போன வீடியோவில் வந்து போட்ட அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன். எல்லாருமே நல்லா படிச்சுட்டு நல்லா எக்ஸாம் எழுதுங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிட்டு மறக்காமல் எந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டுருக்காங்க, நான் கொடுத்த கொஷின்ஸ் தான் வந்துருதான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.